வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல்மாலை. ஈவினிங் 5 மணி ஆயாச்சு. எப்படா ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு ஷோ பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல்மாலை. சூப்பரான 4 செக்மெண்ட்ஸோட இன்னைக்கு நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். உடலுக்கு உறுதி உடற்பயிற்சியிலும் மனதுக்கு உறுதி யோகாசனத்திலும் தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோக பகுதியில வந்து நம்ம முத்திரையை பத்தி பார்க்க போறோம். முத்திரையோட பெயர் வந்து ஆதி முத்திரை. ஆதி முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா ஆதி நாள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்தில் முதல்ல இருந்து வந்ததுனால வந்து இதுக்கு பேர் வந்து ஆதி முத்திரை வந்து சொல்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட பலன்களையும் நம்ம வந்து பார்க்கலாம். கைகளில் வந்து ஃபஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்மளோட உள்ளங்கைங்க வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். இங்கே உட்கார்றது வந்து எந்த மாதிரி வேணாலும் உட்காந்துக்கலாம். அந்த மாதிரி சுக்காசனால் உட்காந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பத்மாசனா, அர்த்த பத்மாசனா, வஜ்ராசனா அப்படினாலும் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு உட்கார முடியல, பெரியவங்களாக இருக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நாற்காலியில் கூட உட்காந்துட்டே கூட பண்ணலாம். இல்லை பெட்டு மேலே உட்காந்துட்டோ நீங்கள் பண்ணலாம். இப்போது கைகளை வந்து உங்களோட கட்டவரல் வந்து நம்ம அப்படியே உள்ளே வைக்க போகிறோம். மடக்கிட்டு நான் ஒரு ஒரு கையாக சொல்கிறேன். கட்டவரல் வந்து ஃபுல்லாக அப்படி மடக்கி நல்லா அப்படி வச்சுக்கோங்க உள்ளங்கையில். அதுக்கப்புறம் இந்த 4 விரலை சேர்ந்தாப்புல அப்படியே வந்து இது மேலே வந்து இப்படி வைக்கணும். நல்லா அப்படி மூடி இப்படி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழி தெரியும். நல்லா அப்படி மூடி நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அந்த கட்டவரல் மேலே கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். இப்போ அதே மாதிரி வலது கையிலையுமே வந்து நம்ம வச்சிடலாம். கட்டவரலில் உள்ளே வச்சுட்டு எல்லா 4 விரல்களையுமே வந்து சேர்த்து வச்சு நம்ம இப்படி வந்து மூட போகிறோம். நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து மூடிக்கலாம். உங்களை முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. நாற்காலியில் உட்காந்தா கூட நீங்கள் முதுகு தண்டை நல்லா நேராக உட்காந்த மாதிரி வச்சுக்கோங்க. சில வினாடிகள் முதல்ல ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை உங்க கவனம் முழுக்குமே வந்து உங்க கைகளில் வந்து இருக்கலாம். சில வினாடிகள் இப்படி இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். உட்காந்து செய்கிறவங்களும் கூட ரொம்ப நேரம் உட்கார முடியல, முதுகு தண்டு வலிக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு செவுத்தில் மேலே நீங்கள் சாஞ்சிட்டோ இல்லை தலைகாணி அந்த மாதிரி வச்சுட்டோ நீங்கள் உட்காந்துக்கலாம். இது கண்டிப்பாக வந்து ஒரு 30 நிமிடங்களாக தான் செஞ்சே ஆகணும். இது செய்யும் போது வந்து உங்களோட மூச்சை வந்து நல்லாவே கவனிச்சு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பொருள் மேலே கவனம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கையில் கவனம் வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம கவனம் வந்து சிதறாமல் இருந்தால் தான் அதோட பலன்களை வந்து ஜாஸ்தியாக இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம அமைதியாக உட்காரும் போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து எண்ணங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கண்ணு மூடி அமைதியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். ஆனால் வந்து அது கூடவே வந்து நம்ம போயிடக்கூடாது. நம்மளோட மூச்சை வந்து நீங்கள் நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வதைகள் தெய்வத்தோட வந்து சின்ன வந்து ஒரு மந்திரத்தை நீங்கள் அப்படியே வந்து மைண்ட் வழியோ அப்படியே நீங்கள் சாண்ட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்கள் உட்காந்துட்டவும் இருக்கலாம். இந்த முத்திரையை செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட கைகளில் வந்து பஞ்சபூதங்கள் வந்து இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை வந்து எல்லாமே சேர்த்து பண்ணணும். இப்போ நம்ம தனித்தனியாக வந்து ஒவ்வொரு விரலுக்கு வந்து பண்ணியிருப்போம். அதாவது வந்து நெருப்புக்கு, காற்றுக்கு, அது மாதிரி வந்து எல்லாமே வந்து ஆகாயத்துக்கும் எல்லாத்துக்குமே செஞ்சுருப்போம். இப்போது இந்த முத்திரையில் வந்து எல்லாமே சேர்த்து வைக்கிறோம். 5 விரல்களுமே மூடுறதுனால வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக வந்து சம நிலையில் வந்திருக்கும். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஒவ்வொரு இதுலையுமே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சபூதங்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒன்று ஏற்றமோ ஒன்று இறக்கமோ இல்லாமல் வந்து சமநிலையில் வந்து வச்சுக்கோம். அப்படி ஏற்றம் இறக்கம் இருந்தால் தான் நிறைய வந்து நம்மளுக்கு வியாதிகள் எல்லாமே வந்து வந்துட்டுருக்கு. இப்போது இந்த முத்திரையை செய்கிறதுனால இந்த 5 பூதங்களுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல சமநிலையில் இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நம்மளோட மூளைக்கு வந்து நல்லாவே வந்து அந்த பிளட் சர்க்குலேஷன் போகும், ஆக்சிஜன் போகும். அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தூக்கம் வர மாதிரி இருக்கும், கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து இது நல்லாவே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஏன் அந்த மாதிரி வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூளைக்கு சரியான வந்து ஆக்சிஜன் வந்து போகாதனால வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இப்போ கொரட்டை விடுறாங்க பார்த்திங்களா. சில பேருக்கு வந்து அந்த கொரட்டை விடுறது வந்து இருக்கும். தூங்க ஆரம்பித்தாலே ரொம்ப கொரட்டை விடுவாங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக விடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப அதிகமாக விடுற மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கவங்க தூங்க முடியாத அளவுக்குமே இருக்கும். அந்த கொரட்டை விடுறத வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து குறைச்சி வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட நம்மளோட பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லது. உடலில் வந்து நல்ல ஆக்சிஜன் வந்து உடம்பு முழுக்க நல்லா வந்து பரவறதுக்கு வந்து இந்த ஆதி முத்திரை வந்து உதவி செய்கிறது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நம்மளோட நுரையீரலுக்கு நம்ம மூச்சு வந்து கவனிக்க நம்மளை மூச்சு அப்படியே வந்து இழுத்து விடும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட நுரையீரலுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் வந்து இப்படி செய்யும் போது வந்து கூடவே வந்து மூச்சு நல்லாவே, ஆனால் ரொம்ப இதுவாக பண்ண வேண்டாம், மூச்சை வந்து நல்லாவே உள்ளே இழுத்துட்டு வெளியில் வர்றதுக்கு அப்படியே நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. பண்ண வந்து இதோட பலன்கள் வந்து ஜாஸ்தியாகும். இன்னொரு முறை வந்து எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்த்துடலாம். கைகளை வந்து உங்களோட கட்டவரல் மட்டும் இப்படி உள்ளே வச்சுக்கோங்க, அது நாலு விரலுமே சேர்த்து அந்த கட்டவரல் மேலே அழுத்துற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கட்டும், அதே மாதிரி இந்த கையிலையும் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக நான் ஒவ்வொரு கையை வந்து செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் ரெண்டு கையுமே செஞ்சிடலாம். செஞ்சுட்டு அப்படியே வந்து நீங்கள் மடி மேலே வச்சுக்கலாம். அவளை இந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம். இங்கே கவனம் முழுக்க வந்து உங்கள் மூச்சில் இருக்கட்டும் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம். இந்த முத்திரையை வந்து மூச்சு பயிற்சி செய்யும் போதும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம், அல்லது நீங்கள் தியானம் பண்ணும் போதும் நீங்கள் தாராளமாக வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். இதை வந்து ஆசனம் கூடயும் சேர்த்து செய்யலாம். ஒரு சில ஆசனங்கள்லாம் வந்து இருக்குது, அதிலே வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். இதை நம்ம எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஆசனங்களை வந்து எப்பயும் வந்து ஒரு 30 வினாடிகள் 20 வினாடிகள் அந்த மாதிரி ஒரு தடவை இருக்கும். அது கூடவே வந்து இந்த மாதிரி செய்யும் போது வந்து நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணும் போது நீங்கள் தாராளமாக இப்படி வந்து வச்சுக்கலாம், அல்லதுன்னா வந்து நீங்கள் தியான முத்திரையிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். நூற்றுக்கணக்கான மொழிகள் இருந்தாலுமே அதில் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் உலகம் முழுசாக வந்து சர்வை பண்ண முடியும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை எந்த அளவுக்கு ஈஸியாக சீக்கிரமாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் எழுதிக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களுமே நிறைய சென்டென்சஸ் எழுதிக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்றதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நினைவூட்டலோட போயிடலாம், ரீகாலோட போயிடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம், டென்சஸ் காலங்கள் பார்த்தோம் இல்லையா. அதாவது வருங்காலத்தில் என்ன பேச போகிறோம், எதிர்காலத்தில் என்ன பேச போகிறோம், இறந்த காலத்தில் என்ன பேசுகிறோம், நிகழ்காலத்தில் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான காலங்களில் வந்து நம்ம பிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான வேர்ப் ஃபார்ம்ஸையும் அதாவது ஆக்ஷன் செயல் வார்த்தைகளையும் கரெக்டாக பயன்படுத்தி ரூலை கன்பைன் பண்ணி நம்ம சென்டென்ஸை கரெக்டாக எழுதணும் இல்லையா. ஸோ இந்த ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ரூல்னு சொல்லிக்கோங்க. ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ரூல்னு சொல்லவும் வேண்டாம், இந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணவும் வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக சென்டென்சஸ் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. அப்படிங்கும் போது இந்த ரூலை வந்து நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே நீங்கள் ஃபாலோஅப்பாக நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ அப்படிங்கும் போது இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த டென்ஸ் பற்றி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம கிட்ட 12 கேட்டகரி ஆஃப் டென்சஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டென்ஸும் ஒவ்வொரு விஷயத்த வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும், வித்தியாசம் காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு அதுலேருந்து நம்ம ஒரு விதமான டென்ஸ் தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதாவது வருங்காலத்தில் வரக்கூடியதை பர்ஃபெக்டாக நான் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுலேயுமே அஃபர்மேஷன்ஸோட, அதாவது நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட பார்க்க போகிறோம். நெகட்டிவ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் ஃபாலோயிங் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஏன்னா பாசிட்டிவ் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டாலே நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணால் நெகட்டிவ் அண்ட் அஃபர்மேஷன்ஸை எழுத ஆரம்பிச்சிடலாம். அப்போ இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன, அதுக்கான வேர்ப் ஃபார்ம் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், அதை எப்படி நம்ம அஃபர்மேட்டிவ்ஸோட பயன்படுத்தி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது பாசிட்டிவாக சொல்லக்கூடியது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதில் வேர்ப் ஃபார்ம் வரும்போது V1, V2, V3. ஸோ அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, ஸோ அப்போ V1ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கிவ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ கிவ் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்த கொடு அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா கொடுக்க. அப்போ V2ல வந்து நான் என்ன சொல்றேன், கேவ். ஸோ கேவுங்கும் போது என்ன சொல்றாங்கன்னா கொடுத்தார். ஸோ என்ன முடிச்சுட்டாங்க, கொடுத்தார் அப்படிங்கிறது. V3ல வரும்போது கிவன். கிவன் என்ன சொல்றாங்கன்னா கொடுக்கப்பட்டது.
ஸோ வி த்ரீல வரும்போது கொடுக்கப்பட்டது அப்படின்னு எழுதுறோம். கொடுத்தா கொடுக்க கொடுத்தார் கொடுக்கப்பட்டது கிஃப்ட் கேவ் கிவன் அப்படிங்கறதான். இந்த கிஃப்ட் கேவ் கிவனுங்கிறது நிறைய இடத்துல சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயத்த கொடு அப்படின்னு எங்கெல்லாம் சொல்றோமோ அங்க எல்லா இடத்துலயும் கிஃப்ட் கேவ் கிவனுங்கிறதான் சொல்லுவோம். தனித்தனியா நீங்க வித்தியாசம் தமிழ் ஆக்கத்தை பாத்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ண முடியும். அப்ப கிஃப்ட் கேவ் கிவனுங்கிறது நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இப்ப இதுக்கான சென்டென்ஸ் நம்ம என்ன அமைக்கலாம்னு பாக்கலாம். சப்ஜெக்ட், ஸோ சப்ஜெக்ட்ங்கிறது இருக்கு. என்ன சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்னெல்லாம் இருக்கு நம்ம கிட்ட லிஸ்ட் பண்ணுங்க. ஐ, ஈ, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க இல்லையா. ஸோ இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாரையுமே எடுத்து எழுதியாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது என்ன இருக்கு, நமக்கு ஆக்ஷன் வார்த்தையும் ரெடியா இருக்கு. தென் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோடைய ரூல், என்ன ரூல் இருக்கு, பிளஸ் will have followed by யார் வருவாங்கன்னா ஆக்ஷன் வார்த்தை வி த்ரீ அப்படிங்கிறவங்க வருவாங்க. வி த்ரீங்கிறது யாரை இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா பிபி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறவங்கள இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ அப்போ சப்ஜெக்ட் ரெடி, ரூல் நமக்கு வில் ஹாவ் ரெடியா இருக்கு, வி த்ரீ ரெடியா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, நம்மளுடைய வேலை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் வேலை. ஏன்னா ரூல் ரெடியா இருக்கு, அந்த ரூல் இடத்துல ஒரு ஒரு வேல்யூஸ் அதாவது இருக்கிற வேர்ட்ஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல நான் என்ன பண்ண போறேன், இன்னைக்கான சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஷீ வில் ஹாவ். ஸோ ஷீங்கிற சப்ஜெக்ட் எடுத்துட்டோம். ஸோ ஷீங்கிறத எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணோம், ரூல் அப்ளை பண்ணோம், வில் ஹாவ், வில் ஹாவ் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸா வி த்ரீ வரப்போகுது. நம்மகிட்ட வி த்ரீ என்ன இருக்கு, கிவன். ஸோ அப்ப ஷீ வில் ஹாவ் கிவன், அவள் கொடுத்திருப்பாள் அப்படிங்கிறது தான் வரும் இல்லையா. அவள் கொடுத்திருப்பாள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஷீ வில் ஹாவ் கிவன் எதை கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஷீ வில் ஹாவ் கிவன் த பென் அப்படின்னு சொல்லலாம். அவள் பேனாவை கொடுத்திருப்பாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்ப அவள் பேனாவை, ஸோ அப்ப நம்ம ஷீ எழுதியாச்சு, அவள் சொல்லிட்டு த பென் பேனாவைன்றது எழுதியாச்சு. அப்ப மூணாவதா யார் எழுத போறோம், வில் ஹாவ் கிவன் எழுத போறோம். வில் ஹாவ் கிவன் வரும்போது கொடுத்திருப்பாள் இல்லையா, ஸோ அப்போ அவள் பேனாவை கொடுத்திருப்பாள் அப்படிங்கிறத நம்ம இங்கே எழுதியாச்சு. ஷி வில் ஹவ் கிவன் த பென். ஸோ இந்த கிவன் அப்படிங்கிற இடத்துல நீங்க நிறைய எழுதலாம். ஷி வில் ஹவ் கிவன் த கண்டென்ட் டெலிவரி, அதாவது ஷி வில் ஹவ் கிவன் த ஸ்பீச், அந்த மாதிரி நீங்க என்ன வேணா சொல்லலாம். அவங்க ஸ்பீச் கொடுத்தாங்க. ஷி வில் ஹவ் கிவன் த ரிப்போர்ட், அந்த மாதிரி நீங்க கொடுக்கலாம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வரும்போது பாருங்க, ராம் நேமிங் பர்சன் எடுக்கிறேன், வில் ஹாவ் கிவன் த ரிப்போர்ட். ஸோ ராம் வில் ஹவ் கிவன் த ரிப்போர்ட் அப்படிங்கும் போது என்னது, அப்போ ராம் என்ன பண்ணியிருக்காரு, ரிப்போர்ட், த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அவர் வந்து அறிக்கை, ரிப்போர்ட்னா என்ன அறிக்கை இல்லையா. அப்போ அறிக்கையை, ஸோ அறிக்கையை அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்திருப்பார். ராம் வில் ஹவ் கிவன் த ரிப்போர்ட்னும் போது ராம் அறிக்கையை கொடுத்திருப்பார். அப்போ ராம் வந்து அந்த அறிக்கை, அறிக்கைங்கும் போது எதை மீன் பண்ணுது, ரிப்போர்ட்டை மீன் பண்ணுது இல்லையா. ஸோ ராம் அறிக்கையை கொடுத்திருப்பார். அப்போ ரெண்டாவதா வந்து யார் வராங்க, இங்கே இங்கே இங்கிலீஷில் சொல்லக்கூடியவங்க லாஸ்ட்டாக சொல்கிறவங்க தான் இங்கே செகண்டாக வருவாங்க. வில் ஹாவ் கிவனுங்கிறது இங்கே செகண்டாக இருக்கவங்க தான் இங்கே என்ன வருவாங்க, தேர்டாக வராங்க. அப்போ இந்த இடத்துல மாறி இருக்குது. பட் ஆனால் சப்ஜெக்ட் வந்து எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வேலையை யார் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லணும். சப்ஜெக்ட் பண்றாங்கன்றதை நான் சொல்றேன், அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்டே நான் சப்ஜெக்டை பண்ணி சொல்லிட்டேன். ராம், அப்ப ராம் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ராம் வந்து அந்த ரிப்போர்ட் அறிக்கை, அந்த அறிக்கையை தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துட்டாரு. என்ன பண்ணிட்டார், வில் ஹாவ் கிவன். அப்ப அந்த சென்டென்ஸை நீங்க எழுதும் போது இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் உங்களுக்கு ஏன் மாறி வருது மேம், இப்ப இங்கிலீஷ்ல எழுதும் போது இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் தேர்டு, பட் தமிழ்ல வரும்போது இதை ஃபர்ஸ்ட் அது செகண்டா எழுதுறோம் இது தேர்டா எழுதுறோம்னா, ராம்ன்றவர் அந்த சப்ஜெக்ட்ங்கிற ஒரு என்ன வேலை செய்யறாரோ அதை நீங்க கொண்டு வரணும் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் அவர் அந்த வேலையை முடிச்சாரா இல்லையா அப்படிங்கறத நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். அப்ப ராமுங்கிறவரு அந்த ரிப்போர்ட் அந்த அறிக்கையை வந்து கொடுத்துட்டாரு அப்படிங்கறத நீங்க தமிழ்ல வந்து விரிவாக்கமா பிரிச்சு சொல்றீங்க. ஓகேவா, சோ இதுக்கு இந்த கிஃப்ட் கேவ் கிவனுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ரெகுலர் வேர்ட் தான். சோ இந்த ரெகுலர் வேர்டை யூஸ் பண்ணி இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 சென்டென்சஸ் மேக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு அடுத்த நியூ சென்டென்ஸ் அண்ட் வேர்ப் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நமக்கு தெரிஞ்ச விஷயம் கையளவு தான், ஆனா தெரியாத விஷயம் கடல் அளவுக்கு இருக்கு.
இன்னைக்கு நமக்கு தெரியாத விஷயம் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம்ல உங்களுக்காக தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன். இப்ப நம்ம எல்லாரும் இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ல, எல்லாருக்குமே வெயிட் செக் பண்ற பழக்கம் இருக்கு. டெய்லி டெய்லியும் வெயிட் செக் பண்ணியே நம்ம வெயிட் இறங்கல அப்படின்னு சொல்றதுனாலே அவங்க வெயிட் ஏறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது இல்லாம நம்ம பூமியில நம்மளுடைய கிராவிடேஷனல் போர்ஸுக்கு நம்ம வெயிட்டை பார்க்கும்போது ஒரு 100 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதே நம்ம மெர்குரியில போய் வெயிட்டை பார்க்கும்போது ஒரு 88 கிலோ தான் இருப்போம். இதுவே நம்ம ப்ளூட்டோல போய் வெயிட்டை பார்க்கும்போது வெறும் 6 கிலோ தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது 100 கிலோவா இருந்தா ஒவ்வொருத்தங்க வெயிட்டு பொறுத்து இதெல்லாமே மாறும். தூக்கமின்மை, இது நிறைய பேருக்கு இருக்கு. படுத்தா தூக்கமே வராது. இதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது எல்லாமே ஒரு ரீசனா இருக்கும். ஆனா உண்மையிலேயே என்ன ரீசன் சொல்றாங்களா, நைட்டு தூங்கும் போது யாரெல்லாம் மொபைல் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தூக்கமே வராது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா நம்மளுடைய ரெட்டினா இருக்கு இல்லையா, அந்த மொபைல் இருந்து வரக்கூடிய அந்த லைட்டை கேப்சர் பண்ணி வச்சுக்கும். கண்ணை மூடினாலும் மொபைலோட லைட் மாதிரியே இருக்கக்கூடிய ஷேப் நமக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்னன்னா அந்த மொபைலோடைய லைட்டு நம்ம கண்ணை அதிகமாக அஃபெக்ட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இதனால நீங்க தூங்கினாலும் தூங்க முடியாது, ஏன்னா வெளிச்சம் இன்னும் உங்க கண்ணிலேயே அப்படியே நின்றுட்டு இருக்கும். அது அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும் போது உங்களுக்கு தூக்கமே போயிடுது. ஆனா ஒருவேளை உங்களால மொபைலை யூஸ் பண்ணாம தூங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க, ப்ளூ லைட் ஃபில்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி எல்லோ லைட் மட்டுமே இருக்கும், நிறைய ப்ளூ லைட்ஸை கட் பண்ணிடும். அதனால மேபி உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்கு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, தூங்குறதுக்கு 1 மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி டோட்டலா மொபைலை அவாய்ட் பண்றது நல்லது. 2024லயே விஞ்ஞானத்துடைய வளர்ச்சின்னு பார்த்தோம்னா இந்த AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனால எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை பண்ண முடியுது. இப்போ டிரைவிங்னு வச்சுக்கோங்களேன், செல்ஃப் டிரைவிங் மோடெல்லாம் இப்போ வந்துருச்சு. இது இல்லாம திடீர்னு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக மயங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன தான் மேனுவல் மோடில் இருந்தாலும் சேஃப்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதனால் அது ஒரு வேளை ஆக்சஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாலும் காரே அப்படியே இண்டிகேட்டர் போட்டு ஆன் அடித்து ஓரமாக நிப்பாட்டிடும் காரை நீங்கள் எடுக்கிற வரைக்கும். இதனால் நிறைய பேர் ஆன் அடிச்சாலும் அலர்ட் பண்ண தான். ஸோ இது எல்லாமே இந்த AI அப்படின்ற ஒரு மோட்னால வந்தது தான். இது இல்லாமல் பாடி டோட்டலாக டயக்னோசிஸ் பண்ணுறாங்கல்ல டாக்டர் எல்லாருமே, அந்த வேலையுமே கிட்டத்தட்ட ஒரு 80% அக்யூரேட்டாக பண்ணுது AI அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டாக்டரை விடவும் இது அதிகமான அட்வான்ஸ் லெவல்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க. என்ன சொன்னாலும் டாக்டர் டாக்டர் தான், பட் இருந்தாலும் AI உடைய வளர்ச்சி இவ்ளோ இருக்கு அப்படின்றதாம். இன்னும் போக போக கூடிய வருஷங்கள்ல AI இன்னும் பெரிய மாற்றங்கள் பண்ண போதுன்னு நம்புறாங்க. கண்ணுக்கு கீழ, அதாவது அண்டர் ஐல நிறைய பேருக்கு கண்ணு துடிக்கும் இல்லையா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கறாங்க, லெஃப்ட்ல துடிச்சா நல்லது, ரைட்ல துடிச்சா ஏதோ பிரச்சனை வர போகுது, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே இது ஏன் நடக்குது அப்படினு பார்த்தோம்னா, தூங்காததுனால வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. தூக்கம் வரும்போது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னென்னா, மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி. நம்மளுடைய பாடியில் மெக்னீஷியம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சில சிம்டம்ஸ் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக மெக்னீஷியம் உடம்புல ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான சிக்னலாக கூட பார்க்குறாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறதுனால, அதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுடைய ஏஜை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அதாவது நீங்கள் வாழக்கூடிய அந்த நாட்களை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு டேவோட ஸ்பெஷலான விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறது பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் 11 நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த நவம்பர் 11 என்ன அப்படின்னா, முதல் இந்தியாவிலுடைய முதல் திரைப்பட நடிகையாகவும் அதே போல முதல் பெண் இயக்குனராகவும் இருந்த டிபி ராஜலட்சுமி அவர்களுடைய பிறந்த தினம். இவர் 1911 நவம்பர் 11 நாள் பிறந்தார். இவர் ஒரு முதல் திரைப்பட நடிகையாகவும் அதே போல முதல் பெண் இயக்குனராகவும் புதின எழுத்தாளராகவும் இவர் இருந்தார். 1946 வரை 14 படங்களில் இவர் நடித்திருக்கிறார். இவர் 1931 வெளிவந்த காளிதாஸ் படம் தான் இவர் முதன் முதலாக திரைப்பட நடிகையாக அறிமுகமான படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 8 வயதிலேயே, அந்த காலத்தில் வந்து 8 வயதிலேயே இவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது இருந்த வரதட்சணை பிரச்சனையின் காரணமாக மீண்டும் தன்னுடைய குடும்பத்திலேயே வந்து அவர் வாழ்ந்தார். அப்போது அவர் தன்னுடைய
தந்தையை இழந்தார். அதன் பிறகு தன்னுடைய தாயை கூட்டிக் கொண்டு திருச்சிக்கு இவர் வந்து சேர்ந்தார். இவருடைய குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது. அப்போதுதான் திருச்சியில் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது. சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் தான் இவருக்கு தொடர்ச்சியாக நாடக பயிற்சியை அளித்தார். அதன் பிறகு இவர் சாமண்ணா அவர்களுடைய நாடக கம்பெனியில் இவர் நாடகத்தில் வந்து நடிகையாக இவர் ஒப்பந்தமானார். அதன் பிறகு இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவளக்குடி அப்படிங்கிற அந்த நாடகத்தில் தான் இவர் முதன் முதலாக நடித்தார். அப்போது அவருக்கு வயது 11 என்பது குறிப்பிடத்தக்கது. மொய்தீன் அவர்களுடைய நாடக கம்பெனியில் இவர் சேர்ந்து கிட்டத்தட்ட 3 நடிகையாக ஒப்பந்தமானார். இந்த நாடக கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை, பர்மா போன்ற பல நாடுகளுக்கு சென்று அப்போது நாடகம் நடத்தி வந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 1917 இவர் வந்து ஊமை படங்களில் வந்து இவர் நடிக்க ஆரம்பித்தாருங்க. ஊமை படங்களில் வந்து கவதம் அப்படிங்கிற படத்தில் தான் வந்து இவர் நடித்தார். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து தொடர்ச்சியாக நடிக்கும் போது அதில் குறிப்பிடத்தக்க படமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கோவலன் அப்படிங்கிற ஒரு ஊமை படத்தில் வந்து மாதவியாக வந்து ராஜலட்சுமி அவர்கள் வந்து நடித்திருந்தாங்கங்க. அதன் பிறகு உஷா சுந்தரி, ராஜேஸ்வரி போன்ற பல ஊமை படங்களை தொடர்ச்சியாக நடித்துட்டு வந்தாங்க. இடையிடையே வந்து நாடகங்களிலும் தொடர்ச்சியாக ராஜலட்சுமி அவர்கள் நடித்திட்டு வந்தாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 1931 தான் பம்பாயில் வந்து ஒரு நிறுவனம் வந்து ஒரு படம் எடுக்க, தமிழ் படம் எடுக்க தயாரான போது தான் காளிதாஸ் அப்படிங்கிற படத்தில் இவர் வந்து சுப்பிரமணியம் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இவரை அறிமுகப்படுத்தி அங்கே பம்பாய்க்கு நடிகையாக அனுப்பி வைக்கிறார். அப்போ தான் அந்த படத்தில் வந்து இவர் முதன் முதலாக அறிமுகமானாருங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணம் அப்படிங்கிற படத்தில் இவர் நடித்தார். அதில் வந்து 2 சீத்தையாகவும் நடித்திருப்பார், சூர்பனகையாகவும் இவர் நடித்து அதை மக்களிடையே வந்து அந்த படம் வந்து வரவேற்பு பெற்றது. அதே மாதிரி ராஜலட்சுமி அவர்கள் தான் முதன் முதலாக குறும்படங்களில் நடித்தவர், முதல் நடிகை யார் அப்படின்னாலும் அது ராஜலட்சுமி அவர்கள் தான் சாரும். இவர் வந்து குரத்தி பாட்டும் நடனமும் அப்படிங்கிற அந்த ஒரு குறும் படத்தில் இவர் நடித்திருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் அந்த காலத்திலேயே வந்து கர்நாடக இசையை கற்றுக்கிட்டு கர்நாடக இசையை பாடக்கூடியதிலும் வல்லவராக இருந்தார். அப்போ இந்தியர்கள் நமக்குள் ஏன் இந்த சண்டை அப்படிங்கிற அந்த பாடலும், அதே மாதிரி காந்தியின் ராட்டினம் அப்படிங்கிற அந்த பாடலும் புகழ்பெற்ற பாடல்களாக அமைந்தது. இது போன்ற தேசபக்தி பாடல்கள் வந்து ராஜலட்சுமி அவர்கள் பாடியதற்காகவே சிறையும் இவர் சென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு 1931 பிறகு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு நாடக கம்பெனியை, அதாவது ஸ்ரீ ராஜம் டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து இவர் உருவாக்குறாரு. ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையே வந்து இவங்க உருவாக்குறாங்க. அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் வந்து கமலா, எஸ் கமலா அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து ஒரு படத்தை எடுக்கலாங்கிற முடிவு பண்ணி இவங்களாவே கதை வசனம் எழுதி இவங்களே நடிகையாகவும் நடித்து அந்த படம் வெளிவந்தது. ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. அதன் பிறகு 1-2 படங்களில் வந்து இவங்க நடித்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இவருடன் இணைந்து நடித்த சுந்தரம் அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டு இவர் பம்பாயில் வாழ்ந்தார். அப்போ ஹரிச்சந்திரா, குலேபகவாலி போன்ற படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இவர் நடித்த சத்தியவான் சாவித்திரி போன்ற வெற்றி படங்கள் வந்து மிகப்பெரிய பிரபலமாக அந்த காலத்தில் வந்து பேசப்பட்டது. தன்னுடைய 1946 காலகட்டங்கள் வரை தொடர்ச்சியாக 14 படங்களில் வந்து டி.பி. ராஜலட்சுமி அவர்கள் நடித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இன்றைய இளைஞர்களுக்கு இது போன்ற ஒரு முதல் நடிகை, ஒரு பெண் இயக்குனர் இருந்தார் என்ற வரலாறு தெரியாமல் இருக்கும். அதற்கான தகவல் தான் உங்களுக்காக. மீண்டும் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த 4 செக்மெண்ட்ஸையும் பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்.